அனைவருக்கும் வணக்கம். இப்போது தினமொரு தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒரு சில நாட்களாக பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா. அதில் வந்து இன்றைக்கி நாமும் வேங்கடசாமி நாட்டார் ஐயா அவர்களை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் சரிங்களா. இனி அடுத்து வர்ற வகுப்புகளையும் இந்த மாதிரி சிலபஸில் இருக்கிற அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் ஆனால் ஸ்கூல் புக்கில் அவங்கள பற்றின டேட்டா இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் நம்ம பார்ப்போம். நாமும் வேங்கடசாமி நாட்டார் அதே மாதிரி ஞானக்கூத்தன் லக்குவனார் கலாப்பிரியா இந்த மாதிரி ஆட்கள் சரிங்களா. அவங்க ரிலேட்டடாக சோர்சஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது அவங்கள பற்றி மட்டும் நம்ம ஒரு சில வீடியோக்கள் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நாமும் வேங்கடசாமி நாட்டார் அதுதான் அவரோட பேர். அதாவது நடுக்காவேரி அப்படின்றது திருவையாறு தஞ்சை மாவட்டம் திருவையாறு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான். அந்த ஊரை சேர்ந்தவர் தான் நாமும் வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் சரிங்களா. இப்போ இவர் பிறந்தது அப்படின்னா 1884 பிறந்திருப்பார், 1944 இறந்திருப்பார் சரிங்களா. சின்ன வயசில் வந்துட்டு ஒரு திண்ணைப்பள்ளியில் தான் இவரோட கல்வியை ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா அவர் தமிழ் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் அவராகவே சுயமாகவே படிக்க ஆரம்பிச்சிட்டார். எங்கேயும் பள்ளிக்கூடம் போகாமல் அவராகவே சுயமாகவே படித்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்த நம்ம பாண்டித்துறை தேவர் மதுரை பக்கத்தில் பாலவன் அத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். பாலவன் அத்தத்தோட ஜமீனாக இருந்தவர் தான் பாண்டித்துறை தேவர் அவர்கள் சரிங்களா. அவங்க தான் 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு உந்துதலாக இருந்தவங்க. அந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்தில் வந்துட்டு பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பண்டிதர் பட்டம் வாங்கிறதுக்கான தேர்வுகள் எழுதி அதுலேயும் வெற்றி பெற்று பாண்டித்துறை தேவர் அவர்கள்ட்ட வந்துட்டு தங்கப்பதக்கம் பட்டம் வாங்கியிருப்பார் நம்ம வேங்கடசாமி நாட்டார் ஐயா அவர்கள் சரிங்களா. அதே மாதிரி இவர்களோட தமிழ் புலமையை பார்த்து அன்றைக்கு இருந்த சென்னை மாகாண தமிழ் சங்கம் வந்து நாவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க, நாவலர் பட்டம். நாமும் வேங்கடசாமி நாட்டார் அவர்களுக்கு நாவலர் பட்டம் வழங்கியவர்கள் யாருன்னா சென்னை மாகாண தமிழ் சங்கம் சரிங்களா. ரைட். அடுத்து அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதியார் சொல்லியிருப்பார் சரிங்களா. சிலப்பதிகாரத்தின் மீது பாரதியாருக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதுக்கும் முக்கிய காரணம் அப்படின்னா வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் தான் சரிங்களா. அதாவது பாரதியார் இவர் நம்ம வேங்கடசாமி நாட்டார் தஞ்சை கரந்தை தமிழ் சங்கத்தில் வந்துட்டு ஆசிரியராக இருந்திருப்பார். தஞ்சை மாவட்டம் கரந்தை தமிழ் சங்கத்தில் ஆசிரியராக ஒரு 4 ஆண்டுகள் வேலை பார்த்துருப்பார். அங்கே இருக்கும்போது பாரதியார் இவர்கிட்ட நேரடியாக இவர்கிட்ட வந்து சிலப்பதிகாரத்தில் இருந்த சந்தேகங்கள், பாரதியாருக்கு இருந்த சந்தேகங்கள், அதே மாதிரி தொல்காப்பியத்தில் அவருக்கு இருந்த சந்தேகங்கள், இது எல்லாத்தையும் வேங்கடசாமி நாட்டார் அவர்கிட்ட தான் அது என்னன்னு கேட்டு தெளிவு பெற்றுட்டு போவார். அதுக்கப்புறமா தான் அவர் சிலப்பதிகாரத்தை தொல்காப்பியது எல்லாத்தையும் நல்லா படித்து இப்படி ஒரு கவிதையவே அவர் சிலப்பதிகாரத்தை பற்றி அதுக்கப்புறமா தான் அவர் சொல்கிறார் சரிங்களா. அந்தளவுக்கு ஒரு ஆழ்ந்த புலமை கொண்டவர் தான் ஐயா நாமும் வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் சரிங்களா. ரைட். அதே மாதிரி இவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு கனவு இருந்தது. என்னது அப்படின்னா அவர் வாழ்நாளுக்குள்ளார தமிழுக்காக ஒரு கல்லூரியோ ஒரு பல்கலைக்கழகமோ தனியாக தொடங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எப்படியாவது தொடங்கணும்னு சொல்லிட்டு அவர் அதுக்காக ரொம்ப முயற்சியெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதன் அடிப்படையில் தான் 1981 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவரோட ஆட்சியில் தொடங்கியிருப்பாங்க சரிங்களா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் இவரோட நூல் சிறப்புகள் இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இவர் இயற்றிய முக்கியமான ஒரு சில நூல்கள் கண்ணகி வரலாறு, கண்ணகி வரலாறு கற்பு மாண்பும், சோழர் சரித்திரம், கட்டுரை திரட்டு, கள்ளர் சரித்திரம். இந்த நூல் ஒரு முக்கியமான நூல் சரிங்களா, கள்ளர் சரித்திரம். கலைஞர் அவர்கள் இயற்றிய தென்பாண்டி சிங்கம், தென்பாண்டி சிங்கம் அப்படின்றது முன்னாள் முதல்வர் கலைஞர் இயற்றிய ஒரு முக்கியமான நூல் சரிங்களா. அந்த நூலுக்கு ஒரு துணை நூலாகவும் வழிநூலாகவும் இருந்தது தான் இந்த கள்ளர் சரித்திரம் அப்படின்ற ஐயாவோட நூல் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் நெஞ்சு விடுத்துவது, நக்கீரர், இதெல்லாம் இவர்கள் இயற்றிய நூல். அதே மாதிரி நாமும் வேங்கடசாமி நாட்டார் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியிருப்பார் சரிங்களா. சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியிருப்பார். அவர் உரை எழுதுனதில் சிலப்பதிகாரம் மட்டும் இல்லாமல் அதுபோக நிறையா சங்க இலக்கியங்களுக்கும் ஔவையாரோட பாடல்களுக்கும் இயற்றியிருப்பார் சரிங்களா. அதாவது அகநானூறு இதுக்கு உரை எழுதியிருப்பார். அதே மாதிரி களவழி 40
இன்னா நாற்பது இனியவை நாற்பது, இன்னா நாற்பது இனியவை நாற்பது, இது எல்லாத்துக்கும் உரை எழுதியிருப்பார். அதே மாதிரி ஔவையார் அவர்களோட பாடல் மூதுரை, கொன்றை வேந்தன், ஆத்திச்சுடி, சரிங்களா, இந்த மாதிரி ஔவையாரோட பாடல்கள் எல்லாத்துக்குமே உரை எழுதியிருப்பார், சரிங்களா. அது மாதிரி வேற நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஊவேசா சீவை தாமோதரனார் இவர்களோட வரிசையில் தமிழுக்காகவும் தமிழ் நூல்களுக்காகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து வாழ்ந்த ஒருவர் தான் நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்கள், சரிங்களா. சரி, அதே மாதிரி இவர் தொடர்ச்சியாக நிறையா தமிழகத்தில் இருக்கிற நிறையா கல்லூரிகள்லேயும் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை கரந்தை தமிழ் சங்கத்தில் வந்துட்டு 4 ஆண்டுகள் சம்பளமே இல்லாமல் ஆசிரியராகவும் வாழ்ந்திருப்பார். வாழ்நாள் முழுக்க தமிழுக்காக மட்டுமே வாழ்ந்திருப்பார், சரிங்களா. அதே மாதிரி இப்போது இன்றைக்கி இவரை பற்றி பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்து வர்ற வீடியோக்களில் வந்து தொடர்ச்சியாக இலக்குவனார், ஞானகுத்தன் இந்த மாதிரி ஆட்கள் சிலபஸில் இருக்கிறவங்க, ஆனால் ஸ்கூல் புக்கில் இல்லாத ஆட்களை பற்றி நம்ம பார்ப்போம், சரிங்களா. நன்றி, வணக்கம்.